صلوات الكريم شهرا وحولا ألف ألف على الرسول المعلى إن يا لم بلوني قد نادى تنياري يمتى وديتا دالغوايني ان يلا ذبير ياري مليبين اني ويتم حقاها ان اللوليبين اند نيرو ليتوراكي ان الشهودي فندم بول باتي باي ففتح مرادي فرقي جمعكي بن بلا غامل كالي شرقي بو غامل كاتتا هيرن بالي ما جاي بالو تي ماتي مولا ويتوتم شاكينا متي بدر فلتتخذيني خلق حقي خلق الحق كان ذوال نال تكما من بدل تنقيني في الحال. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته وشاه الحميد عين الله أجمعين برحمتك يا أرحم الراحمين. பேரன் பூமிக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவனின் தூதராக வந்து துதித்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முகலிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான சைதனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வெளியே கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் எமது ஷேகனாகும் ஷேகனா மிஸ்பாஹி மத்தல்லாஹுதுல்லாஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் இந்த மஜ்லிஸின் கதாநாயகராக விளங்கக்கூடிய வஹதத்துல் வுஜூத் என்ற அந்த பாரம்பரிய இல்மிலே தேர்ச்சி பெற்ற அனுபவத்தின் மூலமாக இறைவனுடைய ஹகாயுக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஹகீக்கத்தான அறிவுகளை எல்லாம் கற்று தேர்ந்த மகான் சைதுனா ஷேக் ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய அன்பர்களே, நண்பர்களே, பொதுவாக இன்றைய தினத்திலே நாம் எல்லோரும் மிக மகிழ்ச்சியோடு உள்ளம் பூரித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய அந்த யதார்த்த அறிவை, கலிமாவுடைய அந்த தத்துவத்தை அனுபவத்திலே புரிந்து இறை ஞானத்தை பெற்ற ஒரு ஸ்ரீதேவி ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆசார்கள் மூலமாக பரக்கத்துக்குரிய பொருள்கள் மூலமாக நான் பரக்கத்து பெற்று சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம். இது இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் அருட்கொடை என்று நாம் சொல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் வஹாபிகளும் அல்ல, தபிலீகாரர்களும் அல்ல, தரீக்காவை பின்பற்றக்கூடியவர்கள், எஜமான் ஷாவுல் ஹமீது நாயகத்தை கொண்டாடி கந்தூரி கொடுக்கக்கூடியவர்கள் கூட
சூபித்துவம் பேசுகின்றோம். நாமெல்லாம் சூபிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இவ்வாறாக செய்யக்கூடிய இந்த அலுவல்கள் வேலைகளை எல்லாம் சிறுக்கண்டும் குபிரண்டும் அனாச்சாரம் என்றும் மக்கள் மத்தியிலே கூறி எம்மையெல்லாம் முறுத்ததுகளாக, அதாவது ஏதோ ஒரு இட்டுக்கட்டப்பட்ட விடயங்களை நாம் பின்பற்றி கொண்டு அனாச்சாரங்களை புரிபவர்களாக நம்மை சித்தரித்து காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களால் சொல்லப்படக்கூடிய நாம் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரம் இவர்கள் பார்வையிலே கொடியேற்றுவது, இவ்வாறு ஜோடிப்பது, தேரெடுப்பது, ஊர்வலங்கள் செல்வது, இவைகளெல்லாம் மார்க்கத்திலே இல்லாதவைகள், அனாச்சாரமானவைகள் என்றெல்லாம் கூறி அப்பாவி பாமர மக்களை எல்லாம் வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இது சம்பந்தமான சில விடயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அனாச்சாரம் என்று நாம் சொல்கின்ற அனாச்சாரம் என்பதல்ல அனாச்சாரம். அனாச்சாரம் என்றால் பொதுவாக மார்க்கத்துக்கு முரணானவைகள் அத்தனையும் அனாச்சாரங்கள் தான். கள்ளு குடிப்பது, ஜினா செய்வது, சூது விளையாடுவது, இவ்வாறான மார்க்கத்துக்கு புறம்பான ஒழுக்கமற்ற செயல்கள் அத்தனையும் அனாச்சாரங்கள் என்று இருந்தால், ஆனால் அனாச்சாரத்துக்கு தனியாக ஒரு பொருள் இருக்கின்றது, அது இவர்களுக்கு தெரியாது. தமிழ் பாட ஆசிரியர்கள் கூட எம்மை பார்த்து அனாச்சாரம் புரிகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். பழைய கோனார் தமிழ் அகராதியை எடுத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது வரக்கூடிய அகராதி அல்ல, டிக்ஷனரி. அதாவது அனாச்சாரம் என்பது பொதுவாக அனைத்து அனாச்சாரம், அதாவது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட அனைத்து அனாச்சாரம். எனவே தேரெடுப்பதுக்கு ஹதீஸ் இருக்கின்றதா, ஆதாரம் இருக்கின்றதா? எந்த சஹாபி, எந்த ரசூல், எந்த நபியாவது செய்த வேலையா இது? இல்லையே. கொடியேற்றுவது, இவ்வாறு ஜோடிப்பது, இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு முட்டாள்தனமான முறையிலே, மனிதாபிமானமான முறையிலே, இயல்பான அறிவு கூட இல்லை என்றுதான் இவர்களை சொல்ல வேண்டும். அதாவது அனாச்சாரத்திலே பெரிய அனாச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் அந்த விருந்தாளியை உபசரிக்க வேண்டும். மன் ஆமன பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவர்கள் அல்லாஹ்வையும் நாளை மறுமையையும் கொண்டு ஈமான் கொள்கின்றார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அது ஈமானுடைய செயல். அப்ப அனாச்சாரம் என்று நாம் பொருள் பார்க்கும் பொழுது ஆசாரமின்மை, உபசாரமின்மை என்பார்கள். அதாவது பொதுவாக அனாச்சாரம் அது வேறு, அனாச்சாரம் என்பதற்கு சரியான ஒரு பொருள் சொல்வதாக இருந்தால் உபசரிக்காமல் அவனை, அதாவது அவனுக்கு அடிபணியாமல் உபசரிக்காமல் அவனை கண்ணியப்படுத்தாமல் விட்டு விடுவது அனாச்சாரம். இப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டும், அவதானமாக சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அனாச்சாரம் புரியக்கூடியவர்கள் நாமா இவர்களா? நாம் என்ன செய்கின்றோம்? வலிமார்களை கண்ணியப்படுத்துகின்றோம், கண்ணியப்படுத்த வேண்டும். இதுக்கு அன்பியா இபாதா இதுக்கு சாலிஹீன கஃபாரா, நபிமார்களை திக்ரி செய்வது, ஞாபகிப்பது, அவர்களுடைய பெயர்களை சொல்வதெல்லாம் இபாதத் என்றால், சாலிஹான நல்லடியார்களை திக்ரி செய்வது, ஞாபகப்படுத்துவது அவனது குற்றங்களுக்கு பரிகாரம், குற்றப்பரிகாரமான ஒரு செயலை நாம் செய்கின்றோம். இது அனாச்சாரமா? அதே போன்று நாகூர் தர்காவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அதாவது அங்கே தமிழ்நாட்டினே நான் 6 வருடங்கள் தொடர்ந்து இருந்திருக்கின்றேன். நேரடியாக அம்பா நாயகம் அவர்களுடைய கராமத்து, ஷாவுல் ஹமீத் ஜமா நாகுகிரின் மாணிக்கபூரிய கந்தசல்லா சிறகுல் அதினுடைய கராமத்துகளை எல்லாம் ஒரு ஜுஜிபியாக, அதாவது சர்வசாதாரணமாக நடந்து போவதை நாம் பார்த்திருக்கின்றோம். யாராலும் மறுக்க முடியாது. அதாவது கொஞ்சம் போய் நாம் தர்காவுக்கு போயிட்டு வருவதல்ல, அங்கே வருடக்கணக்கில் கிடக்கணும். பல நாட்கள் அங்கே நாகூர் தர்காவிலே இருந்தால் நமக்கு புரிய மருமை சகோதரர்களே, மேல் எனக்கு இப்பொழுதும் கூட உடல் புல்லரிக்கக்கூடிய விடயங்கள் நாகூர் தர்காவிலே நடைபெறுகின்றது. ரொம்ப, அதாவது ரொம்ப சிகர் செய்யப்பட்டவர்கள், சிகரின் மூலமாக அதாவது அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள், மாந்திரீக தாந்திரீக முறைகளிலே
அதாவது நம்மிலே முஸ்லிம்கள் கூட ஒரு பூசாரியை சந்தித்து ஒருவருடைய பெயர் ஷீட்டையும் அட்ரஸையும் கொடுத்து அந்த பூசாரிக்கு கொடுத்து விடுவார். அந்த பூசாரி அவனது அறிவிலே ஷைத்தானியத்தான அந்த அறிவை கொண்டு அந்த துண்டை நாம் கொடுத்த அந்த ஷீட்டை பெயர் இன்னார், அவருடைய தாயுடைய பெயர் இன்ன அட்ரஸ், அவன் அந்த கோயிலிலே ஒரு சிலை கீழே அதை வைத்து அவனுக்கு வாசலத்தான அந்த விடயங்களை ஜெபித்து ஜெபித்து இவனை பைத்தியகாரன் ஆக்குவான். இப்போ எந்த தல்சமாத்தும் அங்கே சரி வராது. அவன் எவனாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் நாகூர் தர்காவிலே கொண்டு கட்டி வைக்கப்படும். கட்டி வைப்பதென்றால் காலிலே ஒரு இரும்பு சங்கிலியை மாட்டி வைக்கப்படும். அவர் தர்காவை சுத்து ஓடி வந்து கொண்டிருப்பார். இந்த நேரத்திலே நாகூர் எஜமானை பார்த்து அந்த ஷைத்தான் பேசும் பொழுது நமக்கு புல்லரிக்கும், அடே ஷாகுல் ஹமீத் என்று அவன் சத்தமிடுவான், புழுக்கன் என்று பேசுவான். புழுக்கன் என்றால் தமிழ்நாட்டிலே இங்கு மரக்கலையா என்பது போன்று முஸ்லீம்களுக்கு ஒரு கேவலமாக தமிழர்கள் இந்துக்கள் சொல்லக்கூடிய துளுக்கன், துளுக்கன் என்று இந்த பைத்தியகாரன் யாரை ஏசுவார், அடே அபூ தாகிர். அதே போன்று இப்ராஹிம் ஷஹீது நாயகம் மூன்றும் அங்கே முல்லேரியா ஆஸ்பத்திரி மாதிரி தான் இருக்கும், அங்கோட மாதிரி தான் இருக்கும். அங்கு அதாவது சில நேரங்களிலே சஃபிலே அதாவது பல மாதங்களாக அங்கு கிடக்கக்கூடிய சிலர் கொஞ்சம் சுகம் அடைந்ததன் பின்னால் ஜமாத்தோடு தொழுகைக்கு வந்து நின்று விடுவார்கள். திடீரென தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஆதரத்தாகும், சத்தமிட்டு அத்தனை சப்புகளையும் உடைத்து கொண்டு வெளியே வருவான். ஆனால் ஆல் கேஸ். இப்படியாக அங்கு பல காலம் பல நாட்கள் இருந்து முஸ்லீம்கள் அதாவது குணம் பெற்று செல்கின்றார்கள். ஆனால் ஹிந்துக்கள் அங்கு வந்து அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வியாதிகள் மிக வேகமாக அதாவது சுகமடைந்து விடுகின்றது. முஸ்லீம்களுக்கு லேட்டாகும். இன்னும் எங்கே முஸ்லீம்களுக்கு இவங்க இந்த நாணவரெல்லாம் அறப்படிச்சாளுக்கலையா, எங்கே இவர்கிட்ட நேரில் கேட்குதா, போட்டை கொண்டு கேட்குதா, இவரை கொண்டு அதாவது இவர்களுக்காக யாரான்னு தெரிவது கேட்பதா என்றெல்லாம் சந்தேகம். அவன் நாகூர் ஆண்டகை என நாகூர் ஆண்டகை என்று நாம் வைத்த பெயர் அல்ல, அது ஹிந்துக்கள் வைத்த பெயர் தான். அப்படியானால் ஹிந்துக்களை மிக மிக அதிகமான ஹிந்துக்கள் இஸ்லாத்தை ஏற்றது நாகூர் ஆண்டகை மூலமாகத்தான். அந்த நாகூர் ஆண்டகை அவர்களுடைய தர்காவுக்கு பக்கத்திலே ஒரு பெரும் குளம், அந்த குளத்திலே பிள்ளையாருடைய சிலை இருந்தது, பல பல சிலைகள் இருந்தது. அந்த சிலைகளை வணங்கி வழிபாட்டு கொண்டிருந்த அந்த மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். இதால் உனக்கு இந்த சிலையால் உனக்கு என்ன செய்ய முடியும், எங்களுக்கு இந்த சாமியார் தான் எங்களுக்கு அத்தனையும் தருகின்றால் அதனால் நாம் வழிபடுகின்றோம், நான் சொல்வதை இந்த சிலை செய்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பீர்களா, இதமா நாகூர் ஆண்டகை கேட்டார்கள். ஆமாம் கேட்கின்றோம். அந்த சிலையை பார்த்து கட்டளை இடுகின்றார்கள், எஜமா நாகூர் ஆண்டகை அவர்கள் இந்த குளத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தண்ணீரை இனி குடித்து விடு. அந்த சிலை அப்படியே கலண்டு கதம் பாதம் இல்லாமல் தட்டி தட்டி நடந்து தலையை முக்கியதும் தண்ணீர் பூராக முடிந்து விட்டது. இஸ்லாத்துக்கு வராமலா இருப்பான் இப்படிப்பட்ட ஹராமத்தை பார்த்ததும். அப்பொழுது இந்துக்கள் எல்லாம் இஸ்லாத்தை வேகமாக வேகமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். எஜமானுடைய பக்தர்களாக முஸ்லீம்களாக அதாவது விலாயத்தை பெற்றவர்களாக எல்லாம் அவர்களிலே இருந்து ஆகிவிடுகின்றார்கள். அது இஸ்லாத்துக்கு வந்தவன் வருவான் வராதவன் இருப்பான். ஆனால் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றும் கூட ஹிந்துக்கள் அவர்களை எங்களை விட அதிகமாக உயர்த்தி கண்ணியப்படுத்துகின்றார்கள். ஆனால் எமக்கு அது ஏவல். ஆசார்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதாவது நாகூர் ஆண்டகை அவர்கள் செய்த ஒரு கராமத்து, அவர்களால் உருவான ஒரு கராமத்து தான் ஒரு தச்சன் பிணி நீங்கியது. தச்சன் என்றால் யார், இந்த செருப்பு தைப்பது போன்று மிறுவடி செய்யக்கூடிய கபுகாப் என்பார்கள் அரபியிலே. மிறுவடி என்றால் அந்த பாதத்தை பலகையினால் வெட்டி எடுத்து அதுக்கு வாறு சேர்த்து அதை பழைய மனிதர்கள் போட்டிருப்பதை நான் 15 வயதிலே பார்த்திருக்கின்றேன். பழைய மனிதர்கள் போடுவார்கள், பாதையிலே நடக்கும் பொழுது சொடக் சொடக்கென சத்தம் வரும், அது கட்ட. இப்படி மிடிவரி செய்யக்கூடிய ஒருவன் இருந்தான் அவனுக்கு தீராத நோய், தொழி நோய், ஊனம் வடைந்து வடைந்து அவன் போகாத டாக்டர் கிடையாது, செய்யாத மருந்து கிடையாது. அவனுடைய ஊருக்கு எஜமான் ஷாவுல் ஹமீதில் மாணிக்கபூரி
கந்தஸ் அல்லாஹ் சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் வருகின்றார்கள். வந்த நேரத்திலே பெரியோர் மனிதராக கேள்விப்பட்டு அவர்களிடத்திலே வந்து, நாயகமே, இவ்வாறு எனக்கு தொழிநோய், எனக்கு சுகமறக்க முடியாது, பல வருடங்களாக இப்படியே கிடக்கின்றேன் என சொன்னதுமே எஜமான் நாகூர் ஆண்டகை அவர்கள் செய்தன ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய கல்பு, அதாவது அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாதன் பின்னால் இந்த பூமி அதை கைச்சேதப்பட்டது, சஞ்சலப்பட்டது. ஒரு அதாவது ஒரு நபி எண்ணிலே உலாவிக் கொண்டிருந்தார், அந்த பாக்கியம் இல்லையே என அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா பூமிக்கு ஆறுதல் சொல்லி வழிமார்களை வெளியாக்கினான். 420 அந்த தரஜா நுகபாக்கள், நுகபாக்கள் அகியார்கள், அபுதாலுகள், இவ்வாறாக அது பிரிந்து வளர்ந்தது. அதை நான் நேரம் இருந்தால் சொல்வேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வழிமார்கள் எல்லாம் முன்னைய நபிமார்கள், 124,000 நபிமார்களுடைய உள்ளங்கள் அமைப்பிலே உள்ளவர்கள் தான் அந்த அத்தனை வழிமார்களும். அப்போ செய்தினா ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தின் மீதில் இருந்தவர்களாக செய்தினா ஷாவுல் ஹமியதுல் மாணிக்கபூரி கதசல்லாஹ் சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அந்த தச்சனை, அந்த மிறுவடி செய்யக்கூடியவனை தடவி விடுகின்றார்கள். உடனே அவன் குணம் பெறுகின்றான், அவனுக்கு சுவாத்தியம், சுகம் ஏற்பட்டு விடுகின்றது, அவனுக்கு சந்தோஷம். எஜமானுக்கு ஒரு காணிக்கையாக என்னமாம் வழங்க வேண்டுமே, அவனது தொழில் மிறுவடி செய்வது தானே, அந்த மிறுவடை அவன் செய்கின்றான் நாயகத்துக்கு ஹதியாவாக கொடுப்பதற்காக செய்கின்ற அவன். அதாவது இப்பொழுது நாகூர் ஆண்டகை அவர்கள் அவன் மிறுவடி செய்து முடிவதற்கு முன்னால் அங்கு ஊரிலே இருந்து கிளம்ப ஆரம்பிக்கின்றார்கள். 404 புகராக்களோடு அவர்கள் ஊர் ஊராக சுற்றி, இந்த தபலீக்காரர்கள் சுற்றுவது போன்று பொட்டு கட்டிகளை கட்டிக்கொண்டு சுற்றுவதல்ல, ஞான போதனைகளை செய்து கொண்டு அந்த புகராக்கள் எல்லாம் இருந்து அங்கு அவர்கள் வீடு வீடாக சென்று ஞான உபதேசங்களை செய்யக்கூடிய அந்த காலகட்டம். இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் எஜமான் ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி அவர்கள் கிளம்ப ஆரம்பிக்கும் பொழுது இவன் சொல்கின்றான், தச்சன் வந்து, நாயகமே, இவ்வாறு உங்களுக்கு ஒரு நான் செருப்பு ஒரு மிறுவடி செய்திருக்கின்றேன், அதுக்கு இன்னும் நாம் வாறு சேர்க்கவில்லை, பட்டி சேர்க்கவில்லை, தாங்கள் புறப்பட போகின்றீர்கள் என சொன்னதும் வெய் என கீழே வைத்து அதிலே அவர்கள் நடந்தார்கள். ஷேக் நாயகம் அவர்கள் பாடுகின்ற நேரத்திலே உங்களுடைய அந்த மிறுவடி, அதை கொண்டு நீங்கள் நடந்ததே பேராச்சரியமேன், யா முராதி, அதுக்கு எந்த வாருமே கிடையாது, அப்படி போட்டு நடந்தார்கள். அந்த செருப்பு இப்பொழுது அதாவது எஜமானுடைய தர்பாரிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆசார், இதை கண்ணியப்படுத்த வேண்டும். அதாவது இதை கண்ணியப்படுத்துவதை, இவ்வாறு உபசரிப்பதை, கண்ணியப்படுத்துவதை நிறுத்துவது அராச்சாரம். வேண்டிய ஒரு அகராதிர வேண்டிய தமிழ்பாட ஆசிரியரிடம் நீங்கள் போய் கேளுங்கள், அனாச்சாரம் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன, அனாச்சாரம் என்பதற்கு தெளிவான ஒரு பொருள் என்ன தெரியுமா, மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது, கண்ணியப்படுத்தாமல் இருப்பது, உபசாரம் செய்யாமல் இருப்பது. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப செய்து கொண்டிருப்பவர்களை தடுப்பவர்கள் எப்படிப்பட்ட அனாச்சாரிகள். இந்த சூபிகள் என்று புதுசாக கொஞ்சம் உருவாகி இந்த வாப்பட பயான கேட்டு புத்தகங்களை பார்த்து சூபித்துவ வாடையே கிடையாது இவர்களிடத்திலே, வெறுமே தலையிலே சோறும் கந்திரியும் மாத்திரம்தான். கொஞ்சம் நெஞ்சம் நுனிப்புள் மயந்து விட்டு இவர்கள் இப்ப அதாவது சூபித்துவம் இல்லாத சூபிகள், கறி இல்லாத கரிபனிஸ் மாதிரி, கீரை இல்லாத கீரவடமாய், தயிர் இல்லாத தயிர் வடமாய், பேரு சூபி. அப்படிப்பட்ட அந்த சூபித்துவ ஞானமே இல்லாத அனாச்சாரம் என்பதற்கே பொருள் தெரியாதவன் எங்களை பார்த்து அனாச்சாரம் என்கின்றான். அவன் செய்வதுதான், அவன் சொல்வதுதான் அனாச்சாரம். ஏ, நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். ஹதீஸிலே நான் பின்னால் ஹதீஸ் சொல்கின்றேன், ஹதீஸிலே சொல்லப்பட்ட செல்லல்லாஹு வலைவ செல்லம்மன் அவர்கள் பேணி செய்த இந்த ஆசார்களை, பரக்கத்து பொருள்களை மதிப்பது, அதை கண்ணியப்படுத்தி வருவது இபாதத்து செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எடுத்ததுக்கெல்லாம் புகாரியிலே இருக்கிறதா, புகாரியிலே இருக்கிறதா, ஆமாம் புகாரியில் தான் இருக்குது. உனக்கு தேர் எடுக்கணுமா, கொடியை தேணுமா, கந்தரி கொடுக்கணுமா, உனக்கு அதாவது இங்கு ஜோடிக்கணுமா, அத்தனையும் குர்ஆனிலும் புகாரியிலும் தான் இருக்கின்றது, எங்கும் செல்ல வேண்டியதில்லை. சேதினா சுபேர் அலி அல்லாஹ் உஹுது போரை எடுத்தால்
எப்பவாச்சும் இந்த ஹதீஸை இந்த வஹாபிகளிலோ அல்லது இந்த சுன்னத்துல் ஜமாத்து சொல்லக்கூடிய உலமாக்கள் ஆமெல்லாம் சூபி என்று சொல்லக்கூடிய போலி சூபிகள் போலி ஷேகுமார்கள் இந்த ஹதீஸை எடுத்து சொல்கின்றார்களா? புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் சேதினா ஜுபைர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கின்றார்கள், லகீது யௌம பதிரின் உபைதத் இப்னு ஸஈத் வஹுவ முஜஜ்ஜதுன் லா யுரா இல்லா ஐனாஹு. அதாவது ஜுபைர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பத்ர் போரிலே அந்த அதாவது பயங்கரமான அந்த சூழ்நிலை, சஹாபாக்களும் கொல்லப்படக்கூடிய அந்த வேளையிலே நான் ஸஈத் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவனது பெயர் அவர் வஹுவ யுகன்ன அபூதாத்தில் கர்ஷ். அபூதாத்தில் கர்ஷ் என்றால் கேள்விப்பட்டாலே ஒரு பயம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக் இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்கின்ற நேரத்திலே ஒவ்வொரு முதஜ்ஜஜுன் இல்லா ஐநாகு, அவன் படை கவசம் அணிந்திருந்தான், அவன் பூராக கவசம், உடம்பு பூராக கவசம், இரண்டு கண்களும் மாத்திரம்தான், எங்கு அவனை குத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இரும்பு கவசம் மாட்டி அவன் இருக்கின்ற அனுப்ப அவனை அறிமுகம் தெரியாதே, அபாதாத்துல் கர சிவனான்னு புரியாது. விபைர் அலி அல்லாஹ் வருகின்றார்கள், அவர்களை பார்த்து இவன் பெருமையோடு சொல்கின்றான், ஆனால் அபூதாத்தில் கர்ஷ், நான் யார் தெரியுமா, நான் தான் அபூதாத்தில் கர்ஷ் என்று சொன்னதும் ஜுபைர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்கின்றார்கள், ஃபத அந்து ஃபி ஐனிஹி ஃபமாத, நான் அவன் ஈட்டியினால் அவனது கண்ணிலே குத்தினேன், உடனே அந்த இடத்திலே செத்து மறைந்தான். இப்போ கண்ணில் குத்தினா மண்டையோட்டு சில்லாக்கி வெளியே வரும், ஒரு உசுரோடிப்பானா, உடனே அந்த இடத்திலேயே அவன் செத்து விட்டான். ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் சொல்கின்றார்கள், சும்ம தமத்தஅது ஃபகானத்தில் ஜஹ்தான் நஸஅதுஹா வகதின்சனா தரஃபாஹு, அவனை சவட்டி பிடிச்சி மிரிச்சி அந்த ஈட்டியை நான் இழுத்து கலட்டினேன். சஹாபாக்களுக்கு ஒரு ஈட்டிக்கு கூட வசதி இல்லை, அதை தீப்பு எடுத்து இன்னும் ஒருத்தருக்கு எரியலாமே என்பதற்காக அதை அவனை வளைச்சி பிடிச்சி அவனை சவட்டி மிரிச்சி அந்த ஈட்டியை ஈட்டி லேசாக ஏறும், கலட்ட கஷ்டம், ஈட்டியுடைய வடிவத்தை நீங்கள் பாருங்கள், கலட்டுவது கஷ்டம். அப்போ கலட்டுகின்ற நேரத்திலே அவனை சவட்டி மிரிச்சி கலட்டுகின்ற நேரத்திலே அந்த ஈட்டுடைய இரண்டு பக்கமும் வளைந்து விடுகின்றது, ஃபகதின்சனா தரஃபாகும், இப்படி வளைந்த ஒரு ஈட்டி கம்பு, இப்போ வில்லில் வச்சு எரிய முடியாது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த ஈட்டி கம்பு. சேதினா ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அதை நான் எடுத்ததும் ஃபஸஅலஹு இய்யாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஈட்டி கம்பை ரசூலுல்லாஹ் கேட்டெடுத்து கொண்டார்கள். எதுக்கு கேட்டெடுத்தார்கள், அந்த ஈட்டி கம்பில் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது, எனக்கு அதை தாருங்க ஜுபைர் என கேட்டு வீட்டிலே வைத்து கொண்டார்கள். வைத்து கொண்டதன் பின்னால் ஃபலம்மா குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள், அந்த ஈட்டி கம்பத்தை ஜுபைர் அலி அல்லாஹு எடுத்துக்கொள்கின்றார்கள். எடுத்துக்கொண்டதும் சும்ம தலபஹா அபூபக்கர் ஃபாத்தாஹு, பின்னர் அபூபக்கருடைய ஆட்சி வருகின்றது ரலி அல்லாஹு அன், அவர்கள் அந்த ஈட்டி எனக்கு தாங்களே, என்ன அபூதாத்தில் அபூதாத்தில் கரிசியை கொள்ளுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வளைந்த அந்த ஈட்டி அம்பத்தை ஈட்டி கம்பை சித்தீகுல் அக்பர் நாயகம், யார் எங்களை போன்றவர்களா, எங்களுடைய அனைவருடைய ஈமானையும் அவர்களுடைய ஈமானையும் வைத்தால் மண் அராத எந்துர இலா மையத்தின் எம்ஷி அல் அலல் அருள் பல் எந்துர் இலா அபிபக்கர், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பூமியிலே நடமாடக்கூடிய ஒரு மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கரை பார்க்க சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்தஸ்து மிக்கவர்கள் ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள், ஒரு காபிரை கொள்ளுவதற்காக பயன்பட்ட ரசூலுல்லாவிடத்திலே இருந்த அந்த ஈட்டி அம்பத்தை ஈட்டி கம்பை அவர்கள் வைத்துக் கொள்கின்றார்கள். ஃபலம்மா குபிலா அபூபக்கர், அபூபக்கர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள், அதை ஜுபைர் அலி அல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். தும்ம ஸாலஹா உமர் புல் ஹத்தாப் அலி அல்லாஹ், உமர் அலி அல்லாஹ்வன் அவர்கள் அந்த ஈட்டி கம்பை கேட்டு அவர்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்கின்றார்கள். உமர் அலி அல்லாஹ்வன் அவர்கள் வஃபாத் ஆகின்ற நேரத்திலே அதை அவர்கள் ஜுபைர் அலி அல்லாஹ் எடுத்துக்கொண்டார்கள். சும்மா தலபகா உஸ்மான் அலி அல்லாஹ்வன் தாலான் அவர்கள் அந்த ஈட்டி கம்பை வீட்டிலே கொண்டு போய் வைத்துக் கொள்கின்றார்கள். ஃபலம்மா குபில உஸ்மான் அலி அல்லாஹு தாலான், உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அவர்களும்
வஃபாத்தாகின்ற நேரத்திலே அந்த ஈட்டி கம்பம் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து வகஅதி இந்த ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஆலி அலியின் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்திலேயே அந்த ஈட்டி கம்பம் இருந்து வருகின்றது ஃபதலபஹா அப்துல்லா இப்னு ஜுபைர் ஃபகானத் இந்தஹு ஹத்தா குதில ஜுபைர் ரலியல்லாஹுக்கே கடைசி அவ்வளவு காலமும் ஜுபைர் எவ்வளவு வயது பெரிய வயதுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலே இருந்து சித்தீக்குல் அக்பர் அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அலியுடைய ஆள் குடும்பத்தினர்கள் இருந்து கடைசியாக ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கே வந்து அது சேருகின்றது ஹத்தா குதில அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற வரை இந்த ஈட்டி அம்பம் அப்படியே இருந்து வந்தது இது என்ன வேலை போலித்தனமான ஒரு அபூதாத்துல் கரிஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகைவனை இஸ்லாத்தினுடைய எதிரியை கொல்லுவதற்காக அப்ப தீனை ஹயாத்தாக்குவதற்காக அந்த காபரை கொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஈட்டி அம்பத்திலே பரக்கத்து இருந்ததால்தான் ரசூலுல்லா பக்குவப்படுத்தினார்கள் சித்தீக்குல் அக்பர் நாயகம் அதை எடுத்து வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வைத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அலியுடைய குடும்பத்திலேயே அது இருந்து வந்தது என்றால் இன்றைய காலத்திலே நடந்தால் ரசூலுல்லாவுக்கும் ஷிருக்கு பட்டம் தான் இவர்கள் கொடுத்திருப்பார்கள் அப்படியானால் இஜமா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கத்தசல்லா சிர்ரகுல் அசீத் அன்னவர்கள் மார்க்கன் அதாவது உலக பற்றற்றவர்களாக வாழ்ந்தவர்கள் இஜமான் ஷாவுல் ஹமீத் நானகை அவர்கள் கீமியா ரீமியா ஹீமியா சீமியா என்று சொல்லப்படக்கூடிய நான்கு அறிவுகளிலே மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தவர்கள் சேதினா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கத்தசல்லா சிர்ரகுல் அசீத் அவர்கள் மூலிதிலே நாம் மோதும் பொழுது ஓதுகின்றோம் அஹ்தாலி பாலின் கீமியா அஜிதாலி ஹிஸ்பின் சீமியா அப்தாலி சின்பின் ரீமியா அலிம்பி ஹீஃபி குல்லிவாத் அதாவது சேதினா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி நாகூரி ஆண்டகோல் அவர்கள் கீமியா என்ற ஒரு அறிவை பெற்றிருந்தார்கள் அந்த கீமியாவை ஒரு கூட்டத்தினர்களுக்கு அவர்கள் ஹதியாவாகவே கொடுத்தார்கள் அதே போன்று இன்னும் ஒரு கூட்டத்தினர்களுக்கு சீமியா என்ற அறிவை கற்றுக் கொடுத்தார்கள் அபதாலி சின்பின் ரீமியா ரீமியா என்ற அறிவையும் கொடுத்தார்கள் அலிம்பிஹி ஃபி குல்லிவாத் எல்லா கோணங்களிலும் அவர்களுடைய அறிவுதான் என்ன என்ன செய்தினா மஹமூது தீபி ரலியல்லாஹு தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள் ரீமியா என்ற அறிவு என்ன அவர்கள் நினைத்து ஒரு பொருளை தங்கமாக மாற்றிவிடுவது இது இறைவன் மகான்களுக்கு வழிமார்களுக்கு கொடுத்திருந்தான் ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை அதை அவர்கள் பயன்படுத்துவதில்லை ஏன் தங்கமாக மாற்றினால் உலகம்தானே உலகத்தை விரும்பாதவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த ரீமியாவுடைய இல்மை சேதினா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தாலான் அவர்களுக்கு அவர்களுடைய சிறுநீரிலே அல்லா வைத்திருந்தார் ஒருமுறை சேதினா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தாலான் அவர்கள் அல்லா இடத்திலே யாழ்லா எனக்கு அதாவது கீமியாவுடைய காஃப் கீமியாவுடைய அறிவை எனக்கு தா என சொன்னதும் அல்லா அசரீர் கேட்கின்றது நீ மம்மட்டி தலை இந்த மம்மட்டிக்குதே மாமாவுடைய தலையை எடுத்து வெயிலில் காய்ச்சி பேய் மூத்தரம் என்றார் சிறுநீர் கழிக்க சொன்னார் செய்தார்கள் அந்த மண்வெட்டியிலே சிறுநீர் கழித்தார்கள் மண்வெட்டி தலை தங்கமாக மாறிவிட்டது அவர்களுடைய கீமிய அறிவு எங்கே இருந்திருக்கின்றது சிறுநீரில் இதுதான் வழிமார்கள் அப்பொழுது அவர்களுக்கே ஒரு அசிங்கமாக அது கருதுகின்றார்கள் சே யாரு எனக்கு இந்த அறிவை என்னிலே இருந்து எடுத்து விடு என பிரார்த்தித்தார்களா இதே போன்று இந்த நான்கு அறிவுகளுக்கும் கீமியா அதே போன்று ரீமியா என்பது சீமியா என்பது அதை நாம் அம்பாநாயகத்திடத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றேன் இலுஹாருல் முகையபாத்தி அஷ்ஷர்ரி மின்ஹாவல் ஹைர் ஷர்ரான தீங்கான எந்த ஒரு விடயத்தையும் நடப்பதற்கு முன்னால் அம்பாநாயகம் சொல்வார்கள் தீங்கான ஒரு காரியம் நல்ல ஒரு காரியம் நாம் இங்கிருந்து கீழக்கரையிலே இருந்து கம்பம் செல்வதென்றால் 300 கிலோமீட்டர் போக வேண்டும் மிஸ்பாகி நாயகத்தோடு போன்று அவர்களோடு இருக்கவில்லை லீவு நேரங்களிலெல்லாம் அவர்களை சந்திக்க செல்வது தானே ஒழிய அவர்களோடே கூட இருந்ததல்ல அந்த கொஞ்ச நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்து சுபஹானல்லாஹ் நாம் பார்க்கக்கூடிய கராமத்துகள் அம்பாநாயகம் அன்னவர்கள் அதாவது நாம் பஸ்ஸிலே யாரை இடித்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதையும் சொல்லத்தான் செய்வார் ரொம்ப பயம்
அவர்களிடத்திலே போகின்ற நேரத்திலே எம்மை அவர்கள் அதாவது மனிதர்களே முன்னுக்கல்ல எம்மை அவர்கள் கண்டிப்பார்கள் தண்டிப்பார்கள் எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் சொல்லிவிடுவார்கள் இதுதான் அம்பாநாயகத்துடைய விசேஷம் நான் எதை கேட்க வேண்டும் என்று போனேனோ நான் பேச வேண்டிய அவசியமில்லை அவர்களுடைய பேச்சிலிருந்தே அதற்கு பதில் எனக்கு வந்திருக்கும் சந்தேகம் தீர்ந்துடுவோம் நான் முதல் முதலாக அவர்களை பார்க்க செல்கின்ற நேரத்திலே அம்பாநாயகம் அவர்களை பார்க்க செல்ல நிற்கின்றே அம்பாநாயகம் பக்கத்திலே அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து நான் தொழுகின்றேன் தொழும் பொழுது தொழுவிக்கக்கூடிய அம்பாவுடைய மகன் அவர்கள் ஹனபி மதுகப் ஹனபி மதுகபிலே அதாவது ஷாபி மதுகபை அல்லாத சில சட்டங்கள் இருக்கும் எங்களுக்கு ஒரு தஷ்வீஷாக இருக்கும் மிக வேகமாக தொழுவார்கள் நாம் சுபஹான ரப்பியல் அலீம் என்று ஒரு நேரம் இருப்பார்கள் இப்படி அவர்கள் நான் அப்போதான் தொழுகின்றேன் ஒரு ஹனஃபியை பின்பற்றி அப்துல் காதிர் அவர்களுடைய மகன் இப்பொழுது அவர்கள் தான் ஹலீபாவாக இருக்கிறேன் நினைக்கின்றேன் அவர்கள் தொழுவிக்கின்றார்கள் அம்பா எனக்கு பக்கத்திலே இருந்து தொழுகின்றார்கள் தொழுகின்ற நேரத்திலேயே நான் நினைக்கின்றேன் ச இந்த ஹனஃபி மதுஹபை விட ஷாபி மதுஹபு பெஸ்ட் நல்லது தான் பாரு எனக்கும் ஒன்று ஓத முடியாது என ஒரு அதாவது இமாமுல் ஆலம் நாயத்தை நான் குறையாக நினைக்கவில்லை ஏன் ஏற்கனவே எனக்கும் வசுவாஸ் இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விடுகின்றது அந்த நேரத்திலே தொழுகைகளெல்லாம் முடிந்து அங்கு நிகழ்வு நடைபெறுகின்றது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடப்படுகின்றது எல்லோரும் சேர்ந்து பாடுகின்றார்கள் நான் அம்பாவுக்கு நேராக இருக்கின்றேன் அம்பா நாயகம் அந்த பைத்து இடையிலே வந்ததும் அந்த பைத்தை நிறுத்திவிட்டு திடீரென ஒரு பைத்துக்கு பொருள் சொல்கின்றார்கள் இன்னும் என்ன நினைக்கின்றார்கள் என்னை பார்த்து தான் பேசுகின்றார்கள் இமாமுல் ஆலம் பெஸ்ட் இமாமுல் அதாவது ஷாஃபி இமாம் பெஸ்ட் இமாமுல் ஆலத்தை விட இப்படி இமாமுல் ஆலம் யார் ஜமா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கதசல்லாசிர்ரஹுல் அதீத் அன்னவர்கள் எந்த மதுகபை சேர்ந்தவர்கள் இமாமுல்லாமை குறையாக நினைக்க முடியுமா என்று கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அத்தனை பேர்களும் முகத்துக்கு முகம் பார்ப்பது அங்கு இருந்தவர்களுக்கு தெரியும் என்ன நான் தான் நினைத்திருப்பேன் என்ன ஏன் எனது வடிவமே மாறிவிட்டது இதுதான் நம்பா இது இலஹாருல் முகையபாத்தி அஷர்ரி மின்ஹாவல் கைர் இதுதான் சீமியாவுடைய அறிவு இது எஜமான் ஷாவுல் ஹமீது நாகூரியல் மாணிக்கபூரி கத்தசல்லா சிறகுல் அவர்களுக்கு இயல்பாகவே அவர்களுடைய தவத்தின் மூலமாக இந்த அறிவு இருந்தது அடுத்ததாக ரீமியா என்று சொல்லப்படக்கூடிய அறிவு இந்த ரீமியா என்பது நகுலு ரூஹி இலா பத மின் பதனின் இலா ஆக ஒரு உடம்பிலே இருக்கக்கூடிய ரூகை இன்னுமொரு உடம்புக்கு அவருக்கு அனுப்ப முடியும் இப்படிப்பட்ட மகா ஆற்றலை பெறுகின்றார் இதுக்கும் ஷாவுல் ஹமீது நாயகம் அவர்கள் தான் குரு அதே போன்று ஒருவருடைய அதாவது சும்மா வேடிக்கை பார்க்கலாம் அவருடைய ரூகை இவருக்கு கொடுத்து இவருடைய ரூகை அவருக்கு கொடுத்து அவன்ட குணம் இவனுக்கு வரும் இவன்ட குணம் அவனுக்கு வரும் ஒரு ஒரு பகடி பண்ணலாமா இல்லையா அல்லது தேவைக்கு உபயோகிக்கலாமா இல்லையா இந்த அறிவு நிறைந்தவர்கள் அதே போன்று இது ரீமியாவுடைய அதாவது நக்குல ரூஹி மின்பதலின் இலாக இவ்வாறாக நான்கு அறிவுகள் இந்த அறிவுகளை உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷம்தான் எஜமா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கதசல்லா சிரஹுல் அசீத் அஷேக் பதீந்தி ஜிந்தா ஷாஹமதார் அலி அல்லா தாலானு அவர்கள் இவ்வாறு ஓது நாயகம் போன்றவர்கள் சுல்தானுல் அரபின் நாயகம் போன்றவர்கள் இந்த ரீமியாவுடைய அறிவு இருக்கின்றதே இதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த ரீமியாவுடைய அறிவு உங்களுக்கு தெரியும் கௌசுல் வராயாவை நமக்கு கோர்வை செய்து தந்த எருமக்குழி அப்பா என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மகனாக பிறந்த முஹம்மது ரஜபுல் காதிரி கத்தசல்லா சிர்ரஹுல் அசீத் குத்தாரியா தரீக்காவை இலங்கையிலே பிரகடன்படுத்திய நாயகம் காலி கழுவல்லையிலே அடங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் ரீமியாவுடைய அறிவை எனது அப்பனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் எனது அப்பன் என்பது யார் எனது தாயுடைய தகப்பன் அவர்களுடைய தகப்பன் பாட்டன் பூட்டன் என்று சொல்கின்றோமே எனக்கு பூட்டனாக இருந்த ஹாமிதி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்கள் மீராம் சாஹிப் பள்ளி வாசலிலே முஅதினாக கடவை ஆற்றுகின்றார்கள் சம்பளத்துக்கு அல்ல கோட்டார் பாவுக்கு ஹிதுமத்து செய்த நிலையிலே அவர்கள் கஷ்டமான வாழ்க்கை சம்பளமும் கிடையாது எங்கேயாவது ஓத செஞ்சால் ஒரு 10 பைசா 25 பைசா கிடைத்து குடும்பம் நடத்தியவர்கள் அந்த நேரத்திலே ரஜபுல் காதிரி இதை யார் சொன்னது
சாலிஹ் பாவா இருக்கின்றார்களே, பாபுல் ஹுதா பாவாவுடைய வாப்பா சாலிஹ் பாவாவை நான் பார்த்திருக்கின்றேன், கொஞ்சி இருக்கின்றேன். அவர்கள் அதாவது அவர்களிடத்திலே பையத்து பெற்ற நூறு ஹாஜியார் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்னை பார்த்து அவர் சொன்னார், நுலாருல் காதிரியாவிலே அந்த நுலாருல் காதிரியா மதரசா சாட்சி சொல்லும், சொன்னார்கள், உலா மௌலவி உங்களுடைய அப்பாவுக்கு இப்படி ரஜபுல் காதிரி ரலியல்லாஹுன் அவர்கள் ஒரு வரம் கொடுத்திருந்தார்கள், என்ன தெரியுமா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை காட்டி இந்த இலை தான், இந்த இலையை உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு இலையை வாரத்துக்கு ஒரு முறை எடுக்க முடியும், அதை கசக்கி கசக்கி ஒரு ஔராதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், அந்த ஔராதை உங்களுடைய அப்பா கையிலே ஊதுவார், அது தங்கமாக மாறிவிடும், அதை கொண்டு போய் உங்களுடைய அப்பா என்ன செய்வார், 13.50 ரூபாய்க்கு அந்த நகையை விற்றுத்தான் உங்களுடைய குடும்பத்தை ஹாமிது என்பவர்கள் ஓட்டினார்கள் என்று சொன்னார்கள். அப்ப நான் அதை உண்மையாக நம்பினேன், ஏன் தெரியுமா, எனது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே இந்த சம்பவம் தெரியாது, நூறு ஹாஜியார் இவ்வாறு சொல்கின்றார் என்று வீட்டிலே வந்து சொன்னதும் எங்களது அப்பம்மாரெல்லாம் மௌத்தாவியே தெரியாது, அப்போ அவங்க மேலும் கீழுமாக பார்க்கின்றார்கள். அப்போ அந்த மரம் இப்பொழுது இருக்கு, ஓத தெரியுமா, தெரியுமென்றா ஓதி தங்கம் எடுத்துக்கொள்ளலாம், ஏன் அவர்கள் இசுமசுமா செய்தார்கள், எங்களுடைய அப்பா அவர்கள் இசும் தலசுமாத்து செய்தார்கள், ஏதோ கொடுப்பதை எடுப்பது, காசு எடுக்கக்கூடாது, நீ உனக்கு இதுதான் நான் தரக்கூடிய சம்பளம், கீமியா வாரத்துக்கு ஒரு முறை அந்த இலையை கசக்கி இன்னும் ஔராதை ஓதுவது, அது தங்கமாக மாறுவது, 13.50 ரூபாய்க்கு விற்பது, அப்படி என்ன அந்த 13.50 ரூபாய் ஒரு மாதத்துக்கே போதுமான அன்றைய கால செலவு. அப்போ அவர்கள் ஒரு தேவைக்காக உபயோகப்படுத்தது அந்த ரீமியா ஹீமியாவுடைய அதாவது கீமியாவுடைய அறிவு. இது ஒரு ஆச்சரியமானது, நம்மை பொறுத்தவரையிலே ஆச்சரியமானது தான், ஆனால் வெளிமார்கள் பெரும்பாலும் உபயோகிக்க மாட்டார்கள் தேவைப்பட்டவர்களுக்கு. ஆனால் நாம் கேட்கின்றோமா என்பது எந்த துவாவிலேயாவது அவுராதிலே யாரு தான் எனக்கு கீமியாவுடைய அறிவை தருவாயாக, ரீமியாவுடைய அறிவை தருவாயாக, ஹீமியாவுடைய அறிவை தருவாயாக, சீமியாவுடைய அறிவை தருவாயாகன்னு நாம் கேட்கின்றோமா, இல்லை அது கேட்டு பெறக்கூடிய இல்மல்ல, அது வழிமார்களோடு இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் மூலமாக அஹ்தாலி பாலின் கீமியா ஷாஹு நமது நாயகத்தை எந்த அளவுக்கு நாம் அவர்களை நெருங்குவோமோ இவைகளெல்லாம் சிம்பிளாகும், ஆனால் ஆகுவதில்லை, ஏன், நாம் குறையுள்ளவர்கள் பாவிகள், ஆனால் சகனாத்துக்கு முன்னால் நிச்சயமாக அந்த எஜமானை காணாமல் நாம் மூத்தாக மாற்றம் அருமை சகோதரர்களே. இப்படிப்பட்ட ஒரு விழாவை நாம் எதற்காக எடுக்கின்றோம், அவர்களுடைய அந்த ஆசார்கள் பரக்கத்துகள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அதாவது உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டத்திலே உலக பற்றற்றவர்களாக வாழ்ந்ததினார் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வஹபியத்தாக கொடுத்தவைகள், கட்பறையிலே இருக்கின்ற நேரத்திலே கராமத்து காட்டியவர்கள். சைதுனா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கந்தசல்லா சிர்ரஹுல் அசீத் என்னவர்கள் அவர்களோடு இருந்த நூருதீன் என்பவர்கள் அதாவது அவர்களை பற்றியெல்லாம் குறித்து வைத்து வந்தது தான், அவர்களோடு கூட இருந்த நூருதீன் என்பவர்கள் கூட கூட அவர்களை அவர்களோடு இருந்து அப்பகன்ற அந்த கராமத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்தது தான் கன்சூல் கராமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரண சரித்திரம் நாகூராண்ட வேகுடைய தமிழிலே உள்ளது. அதே நேரத்திலே இந்த மௌலூதிலே உள்ளவர்கள் சிலதை சுட்டி காட்டுகின்றார்கள், அதிலே ஒன்றுதான் இந்த கபுகாப், இந்த அவர்கள் நாகூர் ஆண்டவைகள் போட்டு அந்த செருப்பு, அதுக்கு நான் சொல்லிவிட்டேன். அப்போ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாத்தில் கரிசியை கொல்லுவதற்காக பயன்படுத்திய அந்த அம்பு கம்ப அந்த அம்புடைய அந்த அம்பு கம்பை வளைந்ததை அவர்கள் பத்திரப்படுத்தி வைக்கின்றார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது மாத்திரமா ஹதீஸு, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், இது அவர்களுடைய செயல் அல்லவா, அவர்கள் தொட்டு அவர்களை பின்பற்றி வந்த குலபாவுர் ராஷிதீன்கள் எல்லாம் அந்த அம்பை அந்த வளைந்த அம்பு துண்டை வைத்து வந்தார்கள் இல்லையா. அப்போ இது என்ன அருமை சகோதரர்களே, இப்போ நாம் என்ன செய்கின்றோம், எங்களை பார்த்து இப்போ தேர் எடுக்கும் பொழுது என்ன தேர், தமிழர்கள் தேர் எடுக்க தமிழர்களும் தாடி வச்சுக்கு நீ தாடி ஏற தமிழன் வச்சுன்னு சொல்லி தமிழன் கோயில கொடி ஏற்றி அப்போ நீ அப்போ தமிழன் செஞ்சேன்னு சொன்னால் ஹிந்து செஞ்சேன்னு சொன்னால் அவனுக்கு ஹராமாகி விடுது, அவன் செஞ்சான் நம்ம வேலை அவன் செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அந்த இந்துக்களுடைய அதாவது சைதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி கந்தசல்லா சிர்ரஹுல் அசீத் என்னவர்கள் அதாவது
يمانه يبدي بارعند نيرتيله حتن نصارى بل برامن خاسري يا ببطل العاهات عبد القادر نصارى كل برامن ارجل مرنت ماتر مدد تبرغل اللام من تبرغل يكون داركين داركن أنال நான்மையிலே பல வருஷப்புகளிலே சில இந்த போலி சூபிகள் போலி உலமாக்கள் தேரெடுப்பது இவைகளெல்லாம் தமிழருடைய வேலைகள் என்றெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டிருப்பதும் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு நசீபை கொடுக்கவில்லை என்ன அங்க தமிழர்கள் கூட அந்த தேரை எடுத்தும் பொழுது ஓம் நம்ம சிவாய அப்படின்னு குனுவாரான் இல்லையே எஜமானை தான் கூப்பிட்டு கொண்டு அதிலே எந்த விதமான ஷிர்கான அவனுடைய எந்த ஒரு வடிவமும் கூட இல்லை அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தேர் தேர் என்றால் என்ன அது ஒரு ஊர்வலமாக போவது அவர்களை கண்ணியப்படுத்துவது தான் அனைத்தும் நோக்கம் இவன் என்னென்று சொன்னால் தஅப்புதையும் தஅலீமையும் ஒன்றாக சேர்த்து விட்டான் என்னை பொறுத்தவரையிலே நீ தமிழ் தெரிந்தால் நீ என்னோடு பேசி நாகூர் ஆண்டகை அவர்களுடைய ஜியாரத்துக்கு நான் நாகூர் ஆண்டவர்களை வணங்குகின்றேன் என்று நான் சொல்வேன் வணக்கம் கும்பிடுவது நாகூர் ஆண்டகையை நான் கும்பிட்டேன் நான் சொல்வேன் நாகூர் ஆண்டவர்களை நான் வணங்கினேன் நான் சொல்வேன் ஏன் நீ வணக்கம் என்றால் தொழுகை என்று மட்டும் எடுக்கின்றாய் நான் வணங்கினால் என்றால் கீழ்படிவது அப்ப தமிழ் தெரிந்தவனை பார்த்து இப்ப இந்த அதாவது சாமியார் என்கின்றோமே சாமியார் என்றால் இவன் என்ன சிறுக்காக பார்ப்பார் ஏன் தெரியுமா என்னுடைய தகப்பன் வலிமார் மாதிகுல் மஷாயக் அவர்கள் பல ஷேகுமார்களுக்கெல்லாம் பாடல்களை இயற்றுகின்ற நேரத்திலே அவர்கள் ஒரு தரீக்காவிலே இருந்தார்கள் இருந்து பாடல்களை இயற்றும் பொழுது அதிலே கர்த்தனருள் என்று எங்கள் தகப்பன் போட்டிருப்பார் அந்த அங்கட வாப்பர காலத்திலே இருந்த ஷேகுடைய காலத்திலே எனது அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் அந்த பாடலை அவர்களுடைய மஜிலிஸிலே பாடுவார்கள் அவைகள் ஒன்றும் பிழையாகவில்லை ஆனால் இன்று அத்தகைய சொல்கள் வரும் பொழுதும் கூட அந்த பாடல் பாடக்கூடாது என்று நிறுத்தப்பட்டு விட்டதான் இங்கே நானா மாறு அங்க இடத்திலே அந்த பாடல்களை பாடக்கூடாது என தடை செய்யப்பட்டு விட்டதான் அதே போன்று தலை பாத்திகா தலை பாத்திகா என்பது என்ன இமாமுல் அரூஸ் நாயகம் ஒரு அனாச்சாரத்தை தடுப்பதற்காக கொண்டு வந்து சேர்த்தது இன்னும் தலைபாத்தியா அனாச்சாரம் கண்ணியத்துக்குரியவர்களே இமாமுல் அரூஸ் நாயகம் அவர்கள் ஹார்ட்வேர் தொழில் அவர்கள் அதாவது இரும்பு கடை வியாபாரமாக இலங்கைக்கு வந்த நேரத்திலே இலங்கை மக்களுடைய இந்த பரிதாபமான நிலையை பார்க்கின்றார்கள் மார்க்க பற்றற்றவர்களாக மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாதவர்களாக பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த வீடுகளிலே வளகாப்பு மஜிலிசுகள் நடைபெறுவதை பார்த்தார்கள் தமிழர்கள் பிள்ளை கிடைத்து விட்டால் வளகாப்பு மஜிலிஸ் என வள போட்டு அதை உடைத்து இப்படியாக ஒரு நிகழ்வு நடைபெறும் இவைகள் முஸ்லீம்களிடத்திலே மாத்திர காலி பக்கத்திலே இருந்தது இதை அவர்கள் அதாவது ஒரு ஹிக்மத் ஒரு அதாவது ஒரு அவர்களுடைய ஒரு அறிவின் மூலமாக இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தானே கற்றுத்திறந்த பல பாஷைகளை படித்த பெரிய புலவனாக இருந்தவர்கள் என்னதுக்கும் மாலை 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 என்று சொல்லி இயற்றி போட்டிருப்பார்கள் இமாமுல் அரூஸ் நாயகம் அப்போ தலை ஃபாத்திகா ஆரம்பமாக அவர்கள் இங்கு வந்து மின்ஹஜு சரந்தீப் என்று சொல்லப்படுகிற மகானியில் இடம்பெற்று பழைய மகானியில் இருக்கின்றது மின்ஹஜு சரந்தீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த ஸ்ரீலங்கா பரிசியன ஸல்லல்லாஹு அவர்களுடைய சம்பவங்களை எல்லாம் போட்டு ஸல்லல்லாஹு அவர்களுடைய உம்மா வாப்பா மூமின் என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள் இமாம் பைலாவியை சாடுகின்றார்கள் அந்த ஹிகாயத்தை எடுத்து பார்த்து வதஹல்லுபுக ஃபிஸாஜிதீன் நபியே நாயகமே உங்களை சஜதா செய்பவர்கள் எல்லாம் பிறட்டி பிறட்டி கொண்டு வந்தோம் என 22 ஜெத்துகளை எல்லாம் மூமீன்கள் என உறுதிப்படுத்தி காட்டுகின்றார்கள் இமாமுல் அரூஸ் நாயகம் மின்ஹஜு சரந்தீப்பிலே அந்த மின்ஹஜு சரந்தீப்போடு முதல் முதலாக இந்த வலகாப்பு அனாச்சாரத்தை நிறுத்துவதற்காக உடனே ஃபாத்திமா நாயகியின் மீதில் பாரசீக சொற்கள் அதே போன்று உருது சொற்கள் தமிழ் சொற்கள் அரபி சொற்கள் எல்லாம் கலந்த அமைப்பிலே பாடலாக அதாவது இசையாக பாடுவது ஹிக்காயத்தாக ஓதுவது அவருடைய மானாவை ஓதுவது இமாமுல் அரூசுடைய வேலை அவர்கள் செய்தார்கள் இமாமுல் அரூசுடைய பிள்ளைகளே இதை ஓதுவில்லை இங்கே நாம் வந்து பார்க்கின்றேன் இலங்கை காலியிலே இருக்கும் காலமெல்லாம் தலை ஃபாத்திகா என்றால் வீடுகளிலே ஓதுவார்கள் பிள்ளை பெற்ற வீடுகளிலே ஓதுவார்கள் ஆனால் பெண்கள் தான் ஓதுவார்கள் ஆண்கள் காலியிலே தலை ஃபாத்திகா ஓதிய சம்பவமே கிடையாது
தலைபாத்தியா ஓதியதே கிடையாது. இங்கு பாருங்கள், இமாமுல் அருசை யார் கொண்டாடுகின்றோம்? இமாமுல் அருசை யார் ஏற்றிருக்கின்றோம்? மிஸ்பாஹி நாயகத்துடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தான். அவர்களுடைய அவர்களுடைய வீடுகளிலே பெண்கள் மாத்திரம் ஓதுகின்றார்கள், ஆண்கள் தலைபாத்தியா ஓதுவதில்லை. என்னமோ வெக்கம் போல் அப்படி உண்டு. தலைபாத்தியா அப்ப யார் கொண்டாடுங்க? அப்படிப்பட்டவர்கள் தான் இமாமுல் அருஸ் நாயகம் அவர்கள். அதாவது இமாமுல் அருஸ் நாயகம் அவர்கள் இவ்வாறாக தலைபாத்தியாவிலே இந்த அனாச்சாரத்தை நிறுத்துவதற்காக வேண்டி அவர்கள் இந்த தலைபாத்தியாவை உருவாக்கினார்கள். இப்படி நாம் பார்க்கின்ற நேரத்திலே இமாமுல் அருஸ் நாயகத்துடைய சேவை, அதே போன்று ரஜபுல் காதிரி நாயகத்துடைய சேவைகள் எல்லாம் இங்கு இலங்கையிலே பறந்து ஓங்கி நிற்கின்ற நேரத்திலே இன்று போலி சூபிகள் நாம் சூபித்துவம் பேசினதன் காரணமாக வாப்பா நாயகம் அவர்கள் பேசியதிலே இருந்து சீரணிக்க முடியாத நிலையிலே மக்களுக்கும் நானும் ஒரு அழிவாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக போலி சூபிகளாக இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய குர்ஆன் ஹதீஸின் ஆதாரம் மூலமாக இப்போ இதை சின்ன என்ன செய்வாங்க கேட்பான் தெரியுமா? இவருக்கு எவ்வளோ செலவாகிக்கும்? சரி, இத்தனை லட்சம். இது ஒரு ஏழைக்கு அப்படித்தான். இந்த பொடியம்மாட தலையை கழுவுது இவன் இப்படித்தான். இதுக்கு ஒரு செலவு பார்த்தா ஒரு செலவு வருமே, 1 லட்சம் 2 லட்சம். இது ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமே அப்பா. இவன் கேட்டவன் பேன் உடமை தான். இவ்வளோ செலவு இதுக்கு. இந்த சண்டால பாவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி கொண்டு ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடுகின்ற நேரத்திலே பொன்னாடையை போத்தினார்கள். பொன்னாடை போத்து அளவுக்கு ரசூல்லாட்டத்திலே பொருள் இருந்தது. சஹாபாக்கள் வபாத்தாகுவார்கள், தலையை மறைச்சா கால் வெளியே, காலை மறைச்சா தலை வெளியே. அந்த நேரத்திலும் கூட இங்கே அவர்களை புகழ்ந்த ஹஸானுக்கு ரசூல்லா என்ன செய்கின்றார்கள்? பொன்னாடை போத்துகின்றார்கள். ஒரு சஹாபிக்கு கேட்டிருக்கலாமே, நாயகமே இங்கே எவ்வளவோ அதாவது மௌத்தானா கவம்படுவது கூட வசதி இல்லை, இவருக்கு நீங்கள் பொன்னாடை போத்துன்னு சொல்லி இப்பிக்கு அறப்படித்தவன் கேட்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாமெல்லாம் பாக்கியசாலிகள். எம்எல்ஏ இந்த கூட்டத்திலே நாம் நாம் அடிக்கொடுக்க சிந்திப்பதுண்டு. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்குருக்க அலா குல்லி நிஅமத்திக்கா யா அல்லாஹ். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அஷ்குருக்க அலா குல்லி நிஅமத்திக்கா யா அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அதாவது எல்லா நியமத்துக்களையும் செய்த உனக்கு உன்னை நான் சுக்கூர் செய்கின்றேன் யா அல்லாஹ். அல்லாஹிடத்திலே எதுவும் நாம கேட்க வேண்டியது இல்லை அருமை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன? லைன் ஷக்கர்த்தும் லஅசீதன்னக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இங்கு குர்ஆனுடைய ஒரு பாணியிலே ஃபசாஹத்திலே ஒரு, அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாகரீகமான முறையில் குர்ஆனிலே இருந்து ஹதீஸிலே இருந்து தான் நாம் பேச வேண்டும். எமது வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன், நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன். எதுக்கு நன்றி செலுத்து? எதை அதிகப்படுத்து? அல்லாஹ் சொல்லலை. அப்போ எதுக்கு நன்றி செலுத்தணும்? நமக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு நன்றி செலுத்தணும். நமக்கு செய்யப்பட்ட உபகாரம் தான் என்ன? இறைவனாக்கு சுபஹானஹு வத்தாலா எங்களை மூமீன்களாக ஆக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களே ஆக்கி, அதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்மை வராசத்து பெற்று வந்த, அவர்களுடைய அந்த தௌஹீது இல்மை பெற்று வந்த ஷாவுல் அமீது நாயகம் போன்ற இந்த ஸ்ரீதேவிகளை வாழ்த்தக்கூடியவர்களாக போற்றக்கூடியவர்களாக அவர்களை நினைத்தாலே மேல் புல்லரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருப்பது ஒரு மாபெரும் நியமத்து. இந்த நியமத்துக்கு சுக்குர் செய்வதென்றால் என்ன செய்வது? அவர்களை ஃபல் யூசினி பில் இசானிகி, ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு. நீ ஒன்று ஒருவன் உனக்கு நன்றி செலுத்தினால், ஒருவன் உனக்கு உபகாரம் செய்தால், அது போன்றது ஒன்றை நீ அவனுக்கு செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கம். ஹல் ஜஸா உல் ஹசானி இல்லல் ஹசான். இங்கே ஹல் என்பது அது நபி. ஹசானுக்கு ஹசானை தவிர கூலி கிடையாது. ஒரு உபகாரம் செய்தால் அதே போன்ற உபகாரம் அவனுக்கு நான் திருப்பி செய்யணும். இதுதான் மார்க்கம். எஜமான் ஷாவுல் அமீது நாயகம் நமக்கு செய்த அந்த உபகாரத்துக்கு அது போன்ற ஒரு உபகாரம் அவர்களுக்கு நாம் எப்படி செய்வது அருமை சகோதரர்களே? முடியாதா? அப்போ ரசூலுல்லாஹ் ஃபலம் யஸ்தத்தி, அவனுக்கு சக்தி இல்லையா? ஃபல் யுசினி பிலிசானிகி, அவனது நாமினால் அந்த நியமத்தை சொல்லி புகழட்டும். இவைகளைத்தான் இன்று நிறுத்துகின்றார்கள் இந்த முட்டாள்கள். அனாச்சாரம் என்று எங்களை சொல்லி அவர்கள் அனாச்சாரம். எப்படி போல என்றால், என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்வேன், என்னிடத்திலே எவனாச்சும் வந்து கேட்டால், பாங்குக்கு முன்னாடி செலமாத்த நிப்பாட்டினா என்னன்னு கேட்டால், நான் சொல்வேன் அவன் நரகவாதி என்று.
உடனே சொல்வேன், ஏ குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது அனாச்சாரம், இது பிதாத் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் அதிகம் செலவாத்து சொல்கின்றேன், ஒரு நாளையிலே நான்கில் ஒரு பகுதி நேரம் நான் செலவாத்தை அதிக சொல்லவா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், பரவாயில்லை, நீ அதை விட அதிகப்படுத்தினால் உனக்கு இன்னும் நல்லது தான், ஹைரும் லக்க. அப்போ நான் ஒரு நாளில் மூன்றில் ரெண்டு பகுதி நேரம் செலவாத்து சொல்லவா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பரவாயில்லை, ஆனால் அதை விடவும் அதிகமாக்கினா உனக்கு நல்லது தான். அப்போ ஒரு நாளையிலே நான் பாதி நேரம், திரும்ப சொன்னார்கள், அதை விட அதிகமாக்கினால் நல்லது. அப்போ யார் ரசூலுல்லாஹ், அந்த நாள் பூராகவே உங்களுக்கு நான் செலவாத்து ஓதுவில்லை ஆக்கி கொள்ளவா? உனது துன்யாவுடைய ஹம்மு அத்தனைக்குமே இது போதுமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த நேரங்களிலே, அதாவது செலவாத்து சொல்லும் பொழுது, பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்ல சொல்லியும் இல்லை, செலவாத்து சொல்ல வானம் என்றும் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்க சொல்ல, பாங்குக்கு முன்னால் நீங்கள் செலவாத்து சொல்லக்கூடாது என்று எங்க ஹதீஸ் காட்ட முடியுமா? அப்போ நீ கூடாது என்று சொன்னால் என்ன நீ சொல்கிற? நீ தான் ஹதீஸில் இல்லாத நீ தான் சொல்ல. பாங்குக்கு முன்னாடி சொல்லப்படக்கூடிய செலவாத்து இந்த நாள்களிலே பூராக சொல்லப்படக்கூடிய, அதுக்கு முன்னாடி இதுதான் ஓத வேண்டுமென்று ஒன்று இல்லையே. அப்போ சொல்லலாம். அப்போ நீ சொல்லக்கூடாதென்றால் சொல்லக்கூடாது என்பதை நீ தான் சொல்கின்ற. அப்போ ஒருவன் சொல்கின்றான், கூடாதில்லையே, சொல்லும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மது என்று செலவாத்து சொல்வானா இல்லையா? இப்பொழுது செலவாத்து சொல்லும் பொழுது அவன் சொல்லக்கூடிய செலவாத்திலே முஹம்மது என்ற பெயர் வருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாதவன் பகிலன், கஞ்சன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறி மூன்று ஆமீன் சொன்னார்கள். அஃலல் ஹல்கி குல்லிஹிம் ஆமீன் சொல்கின்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் வகைகள் கொண்டு வரக்கூடிய ஜிபிரியில் ஓதக்கூடிய துவாவுக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையிலே மிம்பரிலே, சிறப்பான ஒரு அதைவிட ஒரு இடம் உலகத்திலே, அதாவது அதாவது ஹரம் ஷரீஃபுகள், அதாவது வெளியாக ஒரு சிறந்த இடம் மிம்பர் இடம், அது அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான அந்த நேரத்திலே மூன்று ஆமீன் சொன்னார்களே ரசூல், நாம் கேட்டிருக்கின்றோம். ஒன்று, ரமதான் மாதத்தை அடைந்து அவன் பிழை பொறுக்கப்படவில்லையானால் தகலன்னார், அவன் நரகவாதி. இரண்டாவது, பெற்றாரை ஒருவன் அடைந்து பெற்றாரை கண்ணியப்படுத்தாமல் இருந்தால் அவனும் நரகம். மூன்றாவது, எனது பெயரை கேட்டு செலவாத்து சொல்லாதவனும் நரகம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டு சொர்க்கம் நரகம், பெயரை கேட்டு செலவாத்து சொல்லாதவன் நரகம் என்றால், அந்த பெயரை கேட்டு செலவாத்து சொல்லாமல் தடுக்கக்கூடிய செலவாத்தையே தடுப்பவனுடைய நிலை என்ன? அவன் நரகவாதி தானே. கணியத்துக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். எமது முன்னோர்கள் சும்மா பேத்தனமான முறையில் எங்களுக்கு சட்டங்களை வகுத்து தரவில்லை. மதுகபானாலும் கந்தூரி ஆனாலும் கத்தமானாலும் கொடியேற்றுவதானாலும் தேரெடுப்பதானாலும் ஊர்வலம் எடுப்பதானாலும் இவை அத்தனையுமே உமன் யுவாலிம் ஷாயிரல்ல, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய எது அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். இன்று நான் லைப்ரரியில் இருந்து ஒரு கித்தாபை பார்த்து கொண்டிருக்கின்றேன், திடீரென கரண்ட் போய்விட்டது. இன்னாலில்லாஹி வ இன்னாலைஹி ராஜிஊன். கையிலே இருந்த ஹேண்ட்ஃபோனை எடுத்து, டார்ச் லைட்டை எடுத்து அந்த கிதாபை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். இப்பொழுது எனது கையிலே இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ஃபோன் அந்த நேரத்தில் எனக்கு ஷாயிரில்லா, அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்பது இன்ன சஃபாவல் மருவத்தை மின் ஷாயிரில்லா, சஃபா மருவா, அது ரெண்டுக்கும் மத்தியிலே ஓடினார்களே ஹாஜரம்மையார், தண்ணீர் தேடி ஓடினார்கள். ஆனால் மலைக்கு எப்படி சிறப்பு வருகிறது? அவர்கள் இடையிலே ஓடியதன் மூலமாகத்தான் மலை சிறப்பு பெறுகின்றது. இதில் வேற புள்ளைய வெச்சு போடுதல் ஓடுகா. இப்போ உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு தாகம் ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு தண்ணீர் தேடி எப்படி பெண் ஓடுவாள்? புள்ளையை வெச்சு போட்டால் ஓடுவாள். அந்த பாலைவன காட்டில் ஐவாய் மிருகங்கள் இருக்கும் பொழுது புள்ளைய பனியை வச்சு போட்டு ஓடு வேண்டாம், அவர் முட்டாள்தனமான செயலா இல்லையா? நவது பில்லாய் மின்னா. ஏன் நல்லா பிள்ளையை வைத்து அவர்களை ஓடுவதற்குள் ஒரு இல்ஹாமை தான் கொடுத்தான். ஏன் அந்த நேரத்தில் ஹசுமத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் அங்கு கீ, அவர்கள் சத்தமிடுகின்றார்கள், காலை அடித்து கொண்டு அந்த இடத்திலே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கில்லுகின்றார்கள், ஜம்ஜம் நீர் உருவாகின்றது. அது ஷாயிருல்லாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையை வைத்து விட்டு ஹாஜரம்மா ஓடினார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு வெளியத்து
நபியுடைய பெண் நபியாக முடியாது ஒரு வெளியத் செய்த வேலை இந்து உம்மத்தை முஹம்மதியாவுக்கெல்லாம் ஆசார்களாக இபாதத்துகளாக ஹஜ்ஜுடைய வாஜிபுகளாக அமைந்தால் இஜமா ஷாஹுல் ஹமீது நாயகம் போன்றவர்கள் அதே போன்ற வெளிமார்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த உலக பற்றற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்த வஹ்தத்துல் வுஜூதை போதித்த அந்த காலத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற நேரத்திலே அவர்கள் பயன்படுத்திய ஒரு மண் மணியும் கூட அது எங்களுக்கு ஆசார் அதை நாம் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக பெயின்னஹா மின் தக்குவல் குலூப் அது உள்ளத்துடைய தக்குவா என்று அல்லாஹ் சொல்கின்றான் அந்த அமைப்பிலே அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் இஜமான் ஷாவுல் ஹமீது நாயகத்தை எங்களை போற்றுவதற்கு அந்த பாக்கியத்தை தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக ஜமா ஷாவுல் ஹமீது நாயகத்தை தரிசிக்கும் வாய்ப்பை எங்களுக்கு தந்தருள்வாயாக அவர்களை கண்ட நிலையிலே எங்களது ரூஹு பிரியணி அருள் புரிவாயாக நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் எமது ஷேக நாயகம் இஸ்பாகிய நாயகம் அன்னவர்களோடும் ஜமா ஷாஹுல் ஹமீதுல் மாணிக்கபூரி கத்தசல்லா சிரஹுல் அசீத் அன்னவர்களோடும் சுவர்க்கத்திலே உனது லிகாவை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக வ ஆஹிரு தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு